இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவனை சுத்தி கேமரா எல்லா பக்கமும் ஆகுது அவன் அவனுக்குள்ளாகவே ஒரு கேள்வியை கேட்டுக்கான வழக்கமா காலையில எந்திரிச்சு இல்லையோ ஒரு தொடர்ந்து செய்யணும் வாரத்துக்கு வருஷத்துக்கு ஃபுல் ஒரே வேலை திரும்ப திரும்ப செய்யணும்னா எப்படி வெறுப்படிக்கும் சளிப்படிக்கும் அந்த அந்த வேலைகள் இருந்து வெளியில வரதா இருந்தா எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா அதுக்கு அது விருப்பப்பட்டு செஞ்சா பரவாயில்ல கட்டாயத்தின் பேர்ல செய்யும் போது எப்படா அது எல்லாத்தையும் ஒடச்சி தள்ளிட்டு வெளியில வரணும் அப்படின்னு தோணும் அப்படித்தான் இவனுக்கு தோணுது ஆனா அப்படி என்ன ஒரு ரொட்டீனான வேலையில் இவனுக்கு பிடிக்காம மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு சொல்லலை அதே சமயம் அன்னைக்கு டேட்டுக்கு காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சு இருக்கும் ஒருத்தன் பதறிக்கிட்டு ஓடியாந்துகிட்டு இருக்கான் படிக்கட்டில் அவன் ஏறி போகும்போது ஒரு காதல் ஜோடி லாக்கர்க்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு நம்மலாம் புக்ஸை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க அந்த காதல் ஜோடி அந்த ஜோடியில் அந்த பொண்ணு கொஞ்சம் மாதிரி தெரியும் அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு ரக்குடு பாய் ரவுடி பையன் மாதிரி இருக்கிறான் பட் காதல் ஜோடி அடுத்து ஒரு ரெண்டு பேரை மோதிட்டு படியில் போய் கீழே உழுவ சோடா போட்டி இன்னொன்னு சோடா போட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவங்களும் கிட்டத்தட்ட ரவுடி பையலுக்கு மாதிரி அடுத்த படை அப்படின்னு திட்டிட்டு போறானுங்க அடுத்து ஓடி போனா நம்ம ஹீரோவா பாக்கறேன் காலையில நீ சொன்ன அந்த புக்கை நான் எடுத்து வரல எங்க தேடியும் புக் எனக்கு கிடைக்கல நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்துறேன் ஏன்டா கொண்டு வரலனு ஹீரோ கேட்டா என்ன பண்றது மறந்துட்டனே இது எல்லாம் கட்டுக்கதையா இருக்கணும் அண்டவா கட்டுக்கதையா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே குடுகுடுனு ஓடி போய் இவங்களோட கிளாஸ் ரூம்ல போய் போர்ட பார்த்தா போர்டுல எப்படி நமக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படின ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக் இருக்கும் அங்க சொசைட்டி அண்ட் கவர்மெண்ட் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ட போர்டுல இருக்குறத பார்க்கறேன் மறுபடியும் ஓடி போய் தான் பேக்ல அந்த சோஷியல் சயின்ஸ் புக் இருக்கானே திரும்ப திரும்ப தேடி பார்க்கறேன் இல்ல வேற நெருங்கிக்கிட்டே

அவட மாதிரியே கிளாஸ்ல இருக்கிற எல்லா பேருமே அந்த நம்பிக்கை இல்லாம இருந்தா நம்ம பய காலையில வெள்ளனே அவ்வளவு சீக்கிரம் வர வேண்டிய அவசியம் இல்ல போர்டுல இருக்கிற அந்த புக்கோட பேரை போட்டோ எடுத்து நமக்கு அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்ல இல்ல அப்படின்னு பேசுகிறானுங்க இதுல நம்ம பய அவ்வளவு சீக்கிரம் ஏழு மணிக்கே வந்து போட்டோ எடுத்து அனுப்புறதுனாலதான் அடுத்த ஒன் அவருக்குள்ள புக்ஸ் எடுத்துட்டு இவங்களால கிளாஸுக்கு வர முடியுது அந்த பேய் கேட்கிற புக் எடுத்துட்டு வர முடியுது இவன் பண்றது தியாகம் தியாகம் தான் அப்படின்னு சொன்னா பசங்களுக்காக இவன் மெனக்கட்டு பண்றான்னு சொன்னா சுத்தி இருக்கிற சில பேர் இல்ல இல்ல பக்கத்துல வீடு இருக்கு சீக்கிரம் வந்துடுறான் இதுல என்ன பெருசா தியாகம் பண்ண வேண்டிய கிடக்குன்னு எகத்தலமா பேசுறாங்க ஏழு மணிக்கு

அப்போ இன்னொரு கிளாஸ் பையன் வந்து நம்ம ஹீரோ பேரு கியூ ஏப்பா நீ மட்டும் இவ்வளவு சீக்கிரமா வந்துற ஓ கிளாஸ் பசங்க யாருமே வரது இல்ல நீ மட்டும் ஏன் சீக்கிரமா வர சரி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு போவோம் அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரும் யாருகிட்ட இருந்து ஹீரோயின் கிட்ட இருந்து வரும் இன்னும் என்ன பேய் கேக்குற அந்த புக்க போட்டோ எடுத்து அனுப்பலையா அப்படினு கேப்பா இவனுக்கு அந்த பொண்ணு மேல கொஞ்சம் ஒரு ஆர்வம் உண்டு தான் கூட நல்லபடியா பேசுற ஆர்தலா இருக்கிற ஒரே பொண்ணாவத அதனால அவளுக்காக வேகமா ஓடி போய் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுவாங்க இன்னைக்கு இலக்கிய புத்தகம்னு னு எழுதி இருக்கு மெசேஜ் பண்றாங்க எல்லா பேரும் போச்சு போச்சு இன்னைக்கு நான் லேட் இந்த புக்கக்காக நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி லேட் ஆயி போச்சுன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க அடுத்து எல்லா பேரும் வந்து சேர்ந்துட்டானுங்கப்பா நம்ம வயலத்தா எல்லாரும் ஒரு மாதிரியா முறைக்கிறாங்க அடுத்து எல்லா பேரும் கையில அவங்க கிட்ட இருக்கிறது பேனாவோ பென்சிலோ எடுத்து அவங்க கையவே சும்மா சதக்கு 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 குத்திக்கிறாங்க ஹீரோக்கோ பதரும் என்னையா நடக்குது அப்படின்னு இது பத்தாதன்னு அந்த பேய் வேற அங்க இருந்து இவனை முறைக்க மாதிரி தெரிய பதறி போய் போத்தனும் கீழே அப்புறம் பார்த்து டீச்சர் டேய் எந்திரா அப்படின்னு சத்தம் போடுவாரு என்னச்சுன்னு கேட்டா இல்ல சார் ஒண்ணு இல்ல சார் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு அங்கேயும் அந்த மொரட்டு காதலரு நம்ம வேலை பார்த்து நக்கல் செய்வான் பகல்லையே தூங்கி விழுகாதான்னு திட்டுவான் கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம வேலை எல்லாரும் மிரட்டுறாங்க குறிப்பா அந்த ஒடி பையன் மிரட்டுறான் ஏழு ஒன்னு போட்டோ எடுத்து அனுப்ப

பார்த்தோம் நீ வாங்கி கிடந்த அந்த உடனே கொண்டு வந்து உங்களை இந்த கிளினிக்ல சேர்த்தோம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன் அவனுக்கு இவ்வளவு பக்கத்துல வச்சு பாக்குறத அதுவும் தனியா தாங்கிட்ட வச்சு பாக்குறது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஓகே தானே கிளாஸுக்கு போகலாமா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் நல்லபடியா சிரிச்சு பேசிட்டு வருவாங்க இவ கொஞ்சம் வலிஞ்சு வலிஞ்சு நம்ம பயக்கிட்ட விழுவாங்க யார் அந்த இடத்துல இருந்தாலும் இவ ஏதோ நம்மள காதலிக்கிறாப்புல தான் தோணும் அந்த லெவலுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசுறான் இங்க கிளாஸுக்கு வந்து பார்த்தா கிளாஸ்ல அவன் மயங்கி விழுந்தத வச்சு எல்லா பேரும் அவனை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் அந்த எட்டு மணிக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கிற கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல எட்டு மணி ஆகும் ஒரு பைய இன்னைக்கு டேட்டுக்கு மேக்ஸ் புக் கணக்கு புக் எடுத்துட்டு வரணும் ரூம்ல அத மறந்துட்டாங்க மறந்தவன் சுத்தி முத்தி தேர்றா எங்க தேடியும் கிடைக்கல நான் எடுத்துட்டு வந்தேன் ஆனா காணோம் அப்படின்ற மாதிரி பதறிக்கிட்டே பேசுறான் எடுத்துட்டு வந்த புக் எங்க போயிருக்கும் அப்படின்னு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கேன் இவன் யாருன்னா அந்த சோடா புட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேடிக்கிட்டு இருக்கான் என் புக்கை காணோம் உங்கள யாராவது தான் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேரும் மலையை பழிய போறேன் அதே சமயம் இந்த பக்கம் அந்த காதல காதலைய பார்த்து ஏண்டி காலையில ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன்னையும் அவனையும் காணமே என்ன அவன கிளினிக்ல சேர்க்கிறாப்ல சேர்த்து அங்கேயே அவன் கூட என்ஜாய் பண்ணியா என் கூட இருந்தாப்புல அவன் கூட இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா இவளை சந்தேகப்பட்டு பேச ஆரம்பிச்சிருவான் கேட்க ஆரம்பிச்சிருவான் ஆக்சுவலி இவ காதலிக்கிறது உண்மையிலேயே அந்த ரோடி பழதான் இருந்தாலும் அப்படி சந்தேகப்பட்டு கேட்கிறானே காண்டாயி ஆமடா நான் அவன் கூட முனப்பட தாண்டா இருந்தேன் அதை கேட்க நீ யாரா அப்படின்னு கோவத்துல பேசிடுறா உங்களுக்காக நான் செய்யறேன்ல எனக்கு இது தேவைதான் அந்த பயில நான் ஏமாத்துறேன்ல எனக்கு இது தேவைதான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பா அதே சமயம் நம்ம ஹீரோ அங்க இருக்க மாட்டேன் புக்கை மறந்து வச்சுட்டு ஒருத்தவன் தேடிட்டு இருக்கான் இல்லையா அந்த பயலுக்காக வேற கிளாஸ்ல போய் அந்த புக்கை எடுத்துட்டு வந்துடலாமே இன்னொரு பையன் விசாரிக்கிறதுக்காக வெளியில போயிருப்பா அப்பதான் இந்த கூத்துல நடக்கும் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பேருமே அவனுக்கு எதிரா தான் இருக்கிறீங்க அவனை பத்தி தப்பு தப்பா தான் பேசுறீங்க அவனை ஓட்டுறீங்க நான் ஒருத்தி மட்டும்தான் அவன் கூட நல்லபடியா பேசுறேன் பழகிறேன் அதுவும் உங்களுக்காக தான் இங்க நான் அவன் கூட சரியா பேசல

கண்டுக்கல உங்களுக்கு மெசேஜ் அனுப்பல ஆனா என்னோட மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் குடுகுடுன்னு ஓடி போய் போட்டோ எடுத்து உங்க எல்லாருக்கும் அனுப்பணும் தெரியுதா நானும் உங்களை மாதிரி சுயநல தான் எனக்கு காலையில வெள்ளனே கரெக்டா அந்த போர்டுல எழுதப்பட்டிருக்கிற பேய் கேக்குற புக்கு அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் எனக்கு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அவங்க கூட இழுச்சு இழுச்சு பேசுறேன் போதுமா சந்தோஷமா அப்படின்னு காதலங்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்க நம்ம சோடா புட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு புக்கு காணம் தேடிட்டு இருந்தால அவன் பேசிட்டு இருக்கும்போது சோடா புட்டியோட பைக்குள்ளேயே கையை விட்டு அவங்கிட்ட ஒரு மேக்ஸ் புக் இருக்கும் அந்த புக்கை எடுத்து பாக்குறான் பின்னாடி அவன் ஒரு படம் வரைஞ்சிருப்பான் டிராவியா ஒரு படம் வரைஞ்சிருப்பான் அத வச்சு இது நான் வரைஞ்ச படம் இது என்னோட புத்தகங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு என் புக்கை புரியுட்டேடா கூட இருக்கிற ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கே துரோகம் பண்ண பாக்கிறேடா சோடாப்பட்டி அப்படின்னு சோடாப்பட்டி கூட சண்டை பட ஆரம்பிப்பா எல்லா பேரும் சோடாப்பட்டி இப்படி திருட்டுத்தனமா இவ்வளவு தூரம் இறங்க ஆரம்பிச்சிட்டானே இவ்வளவு கேளமா போயிட்டானுன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அசிங்கமா அவனை பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க உயிர் பயம் பண்ணிட்டேன் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவாப்ல ஆனா நம்ம ரவுடி பைய என்னதான் தான் நீ பண்ணது தப்புடான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து குத்துவோம் கரெக்டா டைம் எட்டாக போற சமயம் அந்த செகண்ட் யோசிச்சு நம்ம சோடாப்பட்டி தான் ஃப்ரெண்டோட கையில இருந்த அவன் திருப்பி எடுத்த அந்த கணக்கு புத்தகத்தை வெடுக்குனு புடிக்கிடுவாங்க எட்டு மணி ஆயிடுது எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க அவங்க அவங்க பையிலையோ இல்ல அவங்க அவங்க கையிலயோ அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கிட்டே அந்த புக் இருக்கு இப்ப புக் இல்லாத ஒரே ஆளு சோராப்பட்டியோட ஃப்ரெண்ட் ஜஸ்ட் மிஸ்ல அவன் புடுங்குவானு எதிர்பார்க்காம நின்ன அந்த அப்பாவி ஃப்ரெண்ட் மாட்டினா பேய் வந்து அவனை ரொம்ப கொடூரமா சாகடி சாகடிச்சு எழுத்துட்டு போயிடு அடுத்த அவன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையே எல்லாரும் பேரும் மறந்துருப்பாங்க அடுத்த நாள் காலையில ஏழு மணி மழை வேற பெய்யுது அதுலயும் கூட நம்ம பய கரெக்டா டைமுக்கு வர ஆனா இந்த தடவை ரொம்ப கோவத்தோட இருக்கிறான் அவன் கண்ணுல ஒரு வெறி இருக்கு பழி வாங்குற அந்த எண்ணம் இருக்கு டைம் ஆயிடுச்சு கிளாஸ்ல உட்காடுறான் பார்த்தா அந்த கிளாஸ்ல அவன் ஒருத்த மட்டும் தாங்க இருக்கான் பாத்தியார் உட்காந்து அட்டனன்ஸ் எடுக்க போது இவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கா யாருமே இல்ல என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு டேட்டுக்கு பேய் எழுதி போட்டு இலக்கிய புத்தகம் எடுத்துட்டு வாங்கன்னு ஆனா நம்ம ஹீரோ எழுதி இருந்த அந்த இலக்கிய புத்தகம் அப்படிங்கறத அழிச்சிட்டு முந்தானத்தை எடுத்துருப்பான் பாத்தீங்களா சமூக அறிவியல் ஒரு போட்டோவை அந்த போட்டோவை மாத்தி எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க பேய் கேட்டது இலக்கிய புத்தகம் ஆனா இவன் அனுப்பிச்சிருக்கிறது முந்தானத்தை எடுத்த சமூக அறிவியல் புத்தகம் அதுதான் உண்மை நினைச்சிட்டு எல்லா பேரும் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க எட்டு மணி ஆகுது எல்லா பேரும் ஃப்ரீஸ் ஆறாங்க பேய் கேட்ட

கோவை வலுப்படுத்திக்கிறான் அந்த பையன் பாவம் புக் இல்லாம பேயால அடிபட்டு செத்து போனா அதுக்கு பலிக்கு பலி வாங்குறதுக்காக இப்ப வந்து அந்த லவுடி பையல அவனே போட்டு தள்ளுறான் அந்த கிளாஸ் ரூம் முழுக்க அப்படியே ரத்த கலரி ஆகுது ஆனா இதுல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்ன திடீர்னு ஏன் இப்படி செய்யணுங்கிறது அதற்கான காரணம் என்னன்னா நேர்த்தே அந்த பொண்ணு நான் சுயநலத்துக்காகத்தான் அந்த பையன் கூட பழகிறேன் உங்க எல்லாரும் மாதிரி எனக்கு காலையில காலையில அந்த போட்டோ வரணுங்கிற பேய் கேட்கிற அந்த புத்தகம் என்னங்கறத தெரிஞ்சிக்கிறதுக்காக மட்டும்தான் வேண்டா வெறுப்பா அந்த பையன் கூட பழகிறேன் இல்லன்னா நான் எந்த டேஸுக்கு போய் அவன் கூட நான் பழக போறேன் அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நேற்று பேசிருப்பாரு அத வெளியில இருந்து இவன் கேட்டிருப்பாங்க கேட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மொத்த பயல்களையும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி இப்படி பேய் கேட்காத புத்தகத்தை அமிச்சு விட்டு டோலிய முடிச்சு விட்டு அவ்வளவுதான் படம் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா அந்த பேயோட சின்ன ஒரு பிளாஷ் பேக் வருதுங்க அதே ஸ்கூல்ல அதே கிளாஸ்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீச்சர் அம்மா இருந்திருக்கு தான் கிளாஸ்ல இருந்த பசங்க எல்லா பேரையும் ரொம்ப கொடூரமா தான் கையாலேயே அடிச்சு கொண்டு இருக்கிறா அவங்க எல்லா பேரையும் அழிச்சிட்டு தானும் சூசைட் பண்ணி செத்து போயிருக்கிறான் ஆனா அவன் ஏன் அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கான அந்த காரணம் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க ஒரு நியூஸ்ல வர செய்தி மாதிரி இத சொல்லி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க அந்த டீச்சர் அம்மா தான் பேயா வந்து நம்ம பசங்க எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு இருக்கு போல ஆனா அவ ஏன் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அன்னைக்கு டேட்டுக்கு கொண்டா அதுவும் தான் கையால கொன்னா அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்ப வரைக்கும் தெரியல அந்த பேயா சொன்னா தான் உண்டு மறுபடியும் வேற ஒரு நல்ல படத்துல சந்திப்போம் இனி நம்ம பார்க்க போறது அடுத்த ஒரு இருபது நாளைக்கு டெய்லி ஓர்லா விட்டு ஒரு நாள் பேய் கதைகள தான் மிஸ்டர் தமிழ்ல ஒரு கதை அப்புறம் டூ பாயிண்ட் ஜீரோல ஒரு கதை ஓர்லா விட்டு ஒரு நாள் போடுவோம் மறக்காம வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க எல்லாமே ஸ்கூலையும் பேய்களையும் ரிலேட் பண்ணி தான் இருக்கும்